நற்செய்தி வாசகம். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ வார்த்தையை கேட்டு அதை காத்து பலன் தருகின்றவர்களை குறிக்கும். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 8, இறைவசனங்கள் 4-15. அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் எல்லா ஊர்களிலிருந்தும் இயேசுவிடம் கூடி வந்தபோது அவர் உவமை வாயிலாக கூறியது. விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைத்த போது சில விதைகள் வழியோரம் விழுந்து மிதிப்பட்டன. வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன. அவை முளைத்த பின் ஈரம் இல்லாததால் கருகி போகின. மற்றும் சில விதைகள் முச்செடிகளின் நடுவே விழுந்தன. கூடவே வளர்ந்த முச்செடிகள் அவற்றை நெருக்கிவிட்டன. இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை வளர்ந்து 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தன. இவ்வாறு சொன்ன பின் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று உரக்க கூறினார். இந்த ஓமையின் பொருள் என்ன என்று அவருடைய சீடர் அவரிடம் கேட்டனர். அதற்கு இயேசு கூறியது, இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. மற்றவர்களுக்கு எல்லாம் ஓமைகள் வாயிலாகவே கூறப்படுகின்றன. எனவே அவர்கள் கண்டும் காண்பதில்லை.